ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வண்டி ஃபஸ்ட்டு வந்து ஓட்ட தெரிஞ்சது எல்லாருமே. இது வந்து நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, வண்டி நான் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து நான் ரோட்டில் ட்ரைவ் பண்ணேன், எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா தான் பண்ணேன். பட் என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா, நீங்கள் வண்டியை கொண்டு போவீங்க, சிக்னலில் நிறுத்துறீங்க, இல்லாது கொஞ்சம் ஏதாவது இந்த பிரிட்ஜ் ஸ்லோப்பான ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா, வண்டியை நீங்கள் என்ன சப்போஸ் போயிட்டே இருக்கிறீங்க, ரன்னிங்கில் இருந்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. வண்டியை நீங்கள் நிறுத்தி அதாவது சிக்னலில் நிறுத்துறீங்களோ, சிக்னல் கொஞ்சம் ஸ்லோப்பான ஏரியாவில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அங்கே வண்டியை நீங்கள் நிறுத்தி ஆகணும், ஒரு வழியே இல்லை. நிறுத்திட்டு வண்டியை பின்னாடி இடிக்காமல் பின்னாடியும் வந்து கிட்ட வந்து நின்றுவாங்க. ஸோ வண்டியை பின்னாடியும் கொண்டு போகக்கூடாது, அதே டைமில் வண்டியை ஆஃப் பண்ணாமே நம்ம எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க ஹாரன் சவுண்டு போட்டு கிழிச்சிருவாங்க. ஸோ நம்மளுக்கு அதுவே ஒரு பயமாயிடும். ஸோ வண்டி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுவோம். ஸோ நிறையா டைம் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பயத்தினாலேயே நம்ம வண்டி ஓட்டும்போது ஒரு பதட்டமாகவே இருப்போம் எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆட்ட ஏரியா போகுது, நிறுத்தாமல் போயிடணும் நம்ம அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பதட்டத்துலேருந்து வெளியே வரணும்னா, நீங்கள் வண்டி ஓட்டு கற்றுக்கும்போது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்லோப் ஏரியா போயிடுங்க. அந்த ஸ்லோப் ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வண்டியை வந்து பின்னாடி விடாமல் நம்ம எப்படி முன்னாடி எடுக்கிறதுங்கிற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பயம் போயிடும். பயம் போயிடுச்சுனாலே நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரொம்ப செங்குத்தான இடத்துல கூட வண்டியை நிறுத்தியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்ம வண்டியை முன்னாடி கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வண்டி எடுக்கலாம், பிரச்சனையே இருக்காது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயுமே பயப்பட மாட்டீங்க. ஸோ ஈஸியாக எந்த வண்டி வேணாலும் நம்ம ட்ரைவ் பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஒன் மோர் திங், நீங்கள் இதை கற்றுக்கிட்டதுனால ஹில் ஸ்டேஷன்னும் ஓட்டலாம். ஸோ இந்த ஸ்லோப்பில் ஏறுறதுக்கு முன்னாடி வண்டி வந்து நம்ம ஃபஸ்ட் கியரில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் கியரில் வச்சுக்கோங்க, ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் கியரில் இருக்க வண்டி. ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கிறோம். ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து லைட்டாக கிளச்சை ரிமூவ் பண்ணிங்கனாலே வண்டி முன்னாடி போகும். ஸோ பிரச்சனை வராது. ஸோ ஹில் ஸ்டேஷனில் ஸ்லோப் லைட்டில் அங்கே போகும்போது மட்டும்தான் நீங்கள் வண்டி ஸ்டாப் ஆகிடும். என்னென்னா, கிளச்சை ரிமூவ் பண்ணும்போது வண்டி முன்னாடி போக ட்ரை பண்ணும், பட் அதனால் புஷ் பண்ண முடியாது, முன்னாடி போக முடியாது. ஸோ வண்டி ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, வண்டி முன்னாடி போகும். நான் பிரேக் எடுத்துகிட்டு கிளச்சை ரிமூவ் லைட்டர் எடுத்தனா கூட வண்டி முன்னாடி போகும். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, டீசல் வேரியண்ட்டுக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ பெட்ரோல் வேரியண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் ஓரளவுக்கு புஷ் பண்ணணும். டீசல் வேரியண்ட்டில் அந்தளவுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதில்லை. கிளச்சை ரிமூவ் பண்ணிங்கனாவே வண்டி உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பெட்ரோலும் டீசலும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது இந்த கிளச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும். ஸோ இது நம்மளோட வண்டி, பெட்ரோல் வண்டி. ஸோ நான் லைட்டாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வண்டி முன்னாடி போகுது எனக்கு. இப்போது அந்த ஹில் ஸ்டேஷன் அந்த மீன்ஸ் அந்த ஸ்லோப் ஏரியா கொஞ்சம் வந்துட்டேன், நிறுத்திட்டேன். இப்போ வந்து நான் ஸ்லோப்பில் நிற்கிறேன், வண்டியை ஸ்லோப்பில் நிறுத்தியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக பிரேக் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் லைட்டாக கிளச்சை ரிமூவ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஐடியல்னஸ் தெரியும். ஸோ அது ஐடியல்னஸ்னால் வண்டி வந்து வைப்ரேட் மோடு வரும். ஸோ அந்த வைப்ரேட் மோடு வருதுன்னா கிளச்சோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக பிரேக்லேருந்து கால் எடுங்க, ரொம்ப டக்குன்னு எடுக்க வேணாம், லைட்டாக எடுங்க. லைட்டாக எடுக்க உங்களுக்கு தெரியும், ஒன்றா கிளச்சோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா வண்டி பின்னாடி போக ட்ரை பண்ணும். ஸோ அப்போ பின்னாடி போக ட்ரை பண்ணிச்சுன்னா நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ண வேண்டாம், அதே அளவில் பிரேக்கை வச்சுட்டு கிளச்சை மட்டும் லைட்டாக அப்படியே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் மேலே எடுத்தீங்கன்னா வண்டி வந்து பின்னாடி போகிறத நின்றுடும். ஸோ அப்படியே நிற்கும். சப்போஸ் உங்கள் வண்டி முன்னாடி போக ட்ரை பண்ணுது அப்படின்னா நீங்கள் கிளச்சை ரொம்ப ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பண்ணினாலும் வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அதுவும் தப்பு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பிரேக்கை லைட்டாக ப்ரெஸ் பிரேக் கண்ட்ரோலே வச்சுருக்கறனால ஸோ அதே ஸ்டேஜில் நிறுத்திட்டு கிளச்சை நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணிக்கலாம். முன்னாடி புஷ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி முன்னாடி போகாது, ஸோ ஐடியல் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் நீங்கள் தெரிஞ்சோடனே நீங்கள் ஈஸியாக பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக முன்னாடி போகும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். அவ்வளோதான்.
ஸ்டேஷன் கிடையாது. நார்மல் டிரைவிங்லேயே இந்த தப்பு எல்லாருமே செய்வாங்க. சின்ன ஸ்லோப்பாக இருந்தால் கூட வண்டி ஸ்டாப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து நிறையா டைம் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து வண்டியை வந்து முன்னாடி எடுக்க விடாமல் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எங்கே முன்னாடி போயிருமோ, டக்குன்னு முன்னாடி போயிருமோ, இடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, வண்டி பின்னாடி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த ரெண்டு பயத்தினால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கிளச்சிலேருந்து காலை ரிலீஸ் பண்ணி நம்ம பின்னாடி போகாமல் முன்னாடி போகணும்னு நினச்சாங்கனாலும் உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் போயிட்டு நிறுத்தி நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.